For more movies, subscribe to Namma Padangal channel. மன்னிக்க வேண்டும் பிரபு, நீங்கள் உள்ளே செல்ல இயலாது. இங்கே பார் பாலகா, நீ யார் என்று சொல். எமது பாதையில் ஏன் குறுக்கே நிற்கின்றாய்? நான் பார்வதியின் மைந்தன் கணேசன் ஆவேன். எமது தாயின் உத்தரவை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம். அவர்கள் உத்தரவையாதெனில், அவர்கள் அனுமதி வழங்காதவரை நான் யாரையும் உள்ளே அனுமதிக்க கூடாதாம். பார்வதியின் மைந்தனே, அப்படி எனில் இந்த உத்தரவு எம்மை தடுக்காது. ஏனெனில் நான் உன் தாயின் மணாளன் சிவசங்கரன். வழியை விட்டு நகர்ந்து நில் பாலகா. அதற்கு வாய்ப்பே இல்லை. எமது தாய் வந்த உத்தரவு தராத வரையில் நான் யாரையும் உள்ளே அனுமதிப்பதாக இல்லை. வீண் பிடிவாதம் வேண்டாம் பாலகா, வழியை விட்டு நகர்ந்து நில். என் கடமையை மீற மாட்டேன். ருத்ரமூர்த்தியின் கோபத்திற்கு ஆளாகாதே, நீயாக நகர்ந்து கொள். இல்லை என்றால் அதன் விளைவு மோசமாக இருக்கும். விளைவு தெரியாமல் விளைந்தவன் நான். சூரியன் மேற்கே உதித்தாலும் உதிக்கலாம், நிலவு கூட வெப்பத்தை வாரி வழங்கலாம். ஆனால் நான் ஒருபோதும் எனது கடமையிலிருந்து விலகுவதாக இல்லை. எனக்கு வரும் கோபத்திற்கு அமைதி. சினம் தனியுங்கள் இறைவா. சிறு பாலகன் தானே, இவனுக்கு நான் புரிய வைத்து வழியிலிருந்து அகற்றுகிறேன். சொல்லியும் கேட்கவில்லை என்றால் பலத்தை காட்டுங்கள். பாலகன் கணேஷா, உனக்கு என் இறைவனின் கோபத்தை பற்றி தெரியாது. தெரிந்து கொள்ள அவசியம் இல்லை. தைரியம் இருந்தால் உங்கள் பலத்தால் என்னை அகற்றுங்கள். என்னை போட்டி கிழுக்காதே பாலகா. நந்தி காளை இல்லை கோழை. இவ்வளவு அகங்காரமா? முடிந்தால் என் சக்தியை எதிர்கொள். நான் இங்க இருக்கிறேன். இதோ வருகிறேன். கைலேகிரிநாதா என்னை துவம்சம் செய்து விட்டான், காப்பாற்றுங்கள். சேனாதிபதி, நம் வீரர்களோடு செல்லுங்கள். நந்தி தேவரை சிதைத்து அவனை வதைத்து விடுங்கள். உத்தரவு பிரபு, வாருங்கள். அதோ அங்க இருக்கின்றான். என்ன அநீதி, என்ன இதெல்லாம்? சிவபெருமான் சினம் கொண்டதால் சிறுபிள்ளையை துன்பப்படுத்துவதா? பாலகன் கணேசனுக்கு அன்பால் புரிய வைப்பதற்கு பதிலாக அவனுக்கு பாடம் புகட்டுவதற்கு கணங்களின் சேனையை அனுப்பியிருக்கிறார். இந்த அதர்மத்தை நான் சென்று தடுக்கப் போகிறேன்.
நிறுத்துங்கள். என்ன மூர்க்கத்தனம் இது? தனி ஒரு சிறுவனோடு இத்தனை கணங்கள் மோதுவதா? போங்கள் இங்கிருந்து. மகனே கணேசா, நீயும் பிடிவாதமாக இவர்களோடு யுத்தம் செய்திருக்க கூடாது. தவறு எம்முடையதல்ல, எமது தந்தையுடையதுதான். தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்று சொல்வார்கள். பாதையை விட்டு விலகினில். தந்தையின் உத்தரவை நிறைவேற்றினால் தாயின் உத்தரவை யார் நிறைவேற்றுவதாம்? எமக்கு உயிரளித்த தாயை எம்மால் அவமதிக்க இயலாது. வாதம் செய்யக்கூடாது. பெரியவர்களின் பேச்சை மதிக்க வேண்டும். வழியை விட்டு நில். பூதநாயகனுக்கு வேதநாயகன் துணையா? என்ன ஆனாலும் சரி, நான் வழியை விடுவதாக இல்லை. இவனை யுக்தியால் தான் வெல்ல வேண்டும். இல்லை என்றால் சிவபெருமானுக்கு கோபம் வந்துவிட்டால் விளைவு விபரீதமாகிவிடும். இதோ பார் பாலகா, என் சொல்லை கேட்டு நடந்தால் உனக்கு நான் அன்பளிப்பு வழங்குவேன். அன்பளிப்பு என்ற பேராசையால் என் மனதை மாற்றி நினைக்கிறீர்களா? இது உங்களுக்கு அழகல்ல பிரம்மதேவரே. எனக்கு அறிவு புகட்டாதே பாலகா, சென்று விடு. இல்லை என்றால் தாங்களும் மிரட்டுகிறீர்களா? ஆனால் நான் பயப்படுவதாக இல்லை. இவனை பணிய வைக்க பலத்தை பிரயோகித்தே ஆக வேண்டும். உனக்கு நான் தண்டனை வழங்கப் போகிறேன். பாலகன் மீது பிரம்மாஸ்திரத்தை செலுத்துவது நியாயமானதல்ல. வேண்டாம் கைலை நாதா, நிறுத்துங்கள். என்ன ஆயிற்று பிரபு? தாங்கள் என்ன சிந்தனையில் உள்ளீர்கள்? ஏதேனும் அனர்த்தம் நடக்கிறதா? அலைமகளே, இப்பொழுது ஈசனின் கோபம் இமயத்தை விட உயர்ந்து விட்டது. அவர் ருத்ர தாண்டவம் ஆடுகின்றார். சிவபெருமான் தாண்டவம் ஆடுகின்றாரா? சந்தேகமே இல்லை. ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கிறது என்பது உறுதியாகிவிட்டது. ஆம்,
நாம் உடனடியாக அவரை சாந்தப்படுத்துவதற்கு கைலாயம் செல்ல வேண்டும். பிரபு, நானும் தங்களோடு அங்கு வருகிறேன். என் சகோதரி பார்வதியையும் நான் சந்தித்துவிட்டு வருவேன். Click on the subscribe button to never miss an update from Namma Padangal channel.